என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி பெரம்பலூர் மாவட்டம், தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு அப்படிங்கிற கிராமத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வந்து, அந்த சம்பவத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும், அதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம போடுறோம். ஸோ அந்த சம்பவத்தை பகிர்ந்து அதில் என்ன படிப்பினைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களோட என்னுடைய பார்வையை வந்து பகிர்ந்துக்கிடலாம். அந்த சம்பவம் சார்ந்து என்னுடைய பார்வையை பகிர்ந்துக்கிடலாம் நினைக்கிறேன் சுருக்கமாக. அதாவது லெப்பை குடிகாடு அப்படிங்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ரொம்ப அந்த கிராமம் வந்து எங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியல. பட் அந்த கிராமம் வந்து இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பெரும்பான்மை வந்து முஸ்லீம்கள். அந்த கிராமத்தில் சிறுபான்மையினராக வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க. பட் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களில் வந்து இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஊரில் வந்து பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்கள், குறைவான எண்ணிக்கை இந்துக்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி விநாயகர் சிலையை வந்து கடலில் வந்து கரைச்சாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து ப்ரொசஷன் மாதிரி கோயிலிருந்து எடுத்துகிட்டு போய் குளத்திலையோ ஆற்றுலையோ இல்லைனா கடல்லையோ கரைக்கிறது வந்து வருடா வருடம் நிகழக்கூடிய அவங்களுடைய ஒரு மத சம்பிரதாயம், சடங்கு. ஸோ இப்போ இந்த ஊரில் வந்து பாரம்பரியமாக இந்துக்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ரூட்டில் வந்து அவங்களுடைய அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ப்ரொசஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பாதையில், ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக சென்று ஆற்றுலையோ கடல்லையோ கரைப்பது வழக்கம். இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அந்த ஊர் மக்களினுடைய அந்த மக்களினுடைய அக்கௌண்ட்டை தான். அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் சொன்ன கருத்துக்கள், அவர்களிடமிருந்து ஊடகங்களில் நான் பார்த்த, அவர்கள் பதிவு செய்த, அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தான் நான் உங்களிடம், அந்த கருத்துக்களிலிருந்து நான் எடுத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து சொல்கிறது, அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த ஊரில் வந்து பல்லாண்டுகளாக, 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் அந்த ஊரில், 25 ஆண்டு காலம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்கிறது வருடா வருடம் நடக்கக்கூடியது, முஸ்லீம்களும் இந்துக்களும் சொல்றது இது வருடா வருடம் நடக்கக்கூடியது. அந்த கோயிலில் வந்து செலிப்ரேஷன்ஸ் நடக்கும், ஃபெஸ்டிவல் நடக்கும், அது அந்த சிலையை வந்து ஒரு பர்டிகுலர் வழியாக வந்து ஒரு பாதை வழியாக எடுத்துகிட்டு போய் கடலில் வந்து கரப்பாங்க இல்லைனா ஆற்றுல கரப்பாங்க. அது இந்த ஆண்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இடையில வந்து சில புல்லுருவிகள் வந்து ஊடுருவி இருக்கிறாங்க. அமைதியாக நல்லிணக்கத்துடன் வாழும் அந்த கிராமத்து மக்களுக்கு மத்தியில் சில புல்லுருவிகள் ஊடுருவி நல்லிணக்கத்தை கெடுத்து கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு திட்டம் தீட்டியிருந்தனர் என்பது அந்த மக்களினுடைய கருத்துக்களிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. அதாவது இதில் வந்து நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. அதாவது அதற்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயத்தை வந்து நம்ம பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, இதர மதத்தவரும் இருக்கக்கூடும், ஒரு சிறிய தொகையினராக இருக்கக்கூடும். அப்போது அவர்களுடைய மத அடையாளம் அவர்கள் மீது வெறுப்பை பாய்ச்சுவதற்கு ஒரு கருவியாக எப்படி பயன்படுத்தப்படும் என்பது பல நாளாக வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு ஐயம். அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளினுடைய ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை வந்து அந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை வந்து எப்படி அவர்கள் மீது காழ்ப்புணர்வையும் வெறுப்பையும் குரோதத்தையும் பகையையும் கக்குவதற்கு எப்படி வந்து ஒரு கருவியாக இருக்க முடியும்? ஏன்னா இப்போ இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவரவருக்கு அவரவருடைய ஒரு மதத்தை தெரிவு செய்வதற்கோ, அந்த மதத்தை பரப்புவதற்கோ, பிரச்சாரம் செய்வதற்கோ, அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ, பின்பற்றுவதற்கோ உரிமை இருக்குது. இப்போ இங்கேயும் வந்து இப்போ என்னுடைய முன்னோர்களும் உங்களுடைய முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுடைய முன்னோர்களும் இங்கே இந்த மண்ணில் இந்துக்களாக இருந்திருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களின் சகோதர சகோதரியாக, உடன் பிறந்த அண்ணன் தம்பியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து சில காரணங்களுக்காக சமத்துவம் வேண்டி, சகோதரத்துவம் வேண்டி, சமூக நீதி வேண்டி இன்னொரு மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய மூதாதையர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ நம்ம வந்து பிற நிலப்பரப்புல இருந்து இந்த பார்ப்பனர்கள் வந்த மாதிரி கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நிலப்பகுதிக்குள் நுழையவில்லை. இப்போ நம்ம வந்து தலைமுறையாக 1000 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக நம்மளுடைய தலைமுறையினர் இங்கே வந்து இருந்து கொண்டிருக்கின்றனர். நம்ம வந்து ஒரு மதத்தை வந்து சில காரணங்களுக்காக வந்து தெரிவு செய்கிறோம். அப்போ மதத்தை தெரிவு செய்வதால், இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப சுற்றி வளைக்காம, ஒரு குடும்பம் இருக்குங்க. ஒரு குடும்பத்தில் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் 5 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து 2 சகோதரர்கள் அல்லது வந்து ஒரு 2 சகோதரரும் ஒரு சகோதரியும் ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக இஸ்லாம் மதத்தை ஏற்கின்றனர். அப்போ இஸ்லாம் மதத்தை ஏற்றுவிட்டனர், அந்த குடும்பம் வந்து இந்து குடும்பம், இஸ்லாம் மதத்தை ஏற்றுவிட்டனர் என்ற காரணத்துக்காகவே அவர்களுக்கு மத்தியில் இரத்த உறவு இல்லை என்றாகிவிடுமா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் வந்து இரத்த உறவு தான், அவர்கள் வந்து சகோதர சகோதரிகள் தான். இவர்கள் ஏற்றிருக்கும் மதம் வேறு, இவர்கள் பின்பற்றும் மதம் வேறு, இவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு, இவர்களுடைய வழிபாட்டு முறை வேறு, ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி வேறு அப்படிங்கிற காரணத்துக்கு அவர்களுடைய ரத்த உறவே, ரத்த பந்தமே இல்லை அப்படின்னு ஆயிராது. ஏன்னா பல பேர் பல வீடுகளில் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹிந்துவாக இருப்பார், மகன் வந்து இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ ஏற்றுக்கொண்டிருப்பான். அல்லது அப்பா வந்து கிறிஸ்தவராக இருப்பார், மகன் வந்து இஸ்லாத்தையோ ஏற்றுக்கொண்டிருப்பான். அல்லது சில குடும்பங்களில் வந்து மகன் வந்து ஹிந்துவாக இருப்பான், அப்பா வந்து கிறிஸ்தவராகவோ ஹிந்துவாகவோ. ஸோ அது அவரவருடைய உரிமை. ஆனால் இந்த மத அடையாளம், மார்க்கத்தின் அடையாளம், அவரவர் பின்பற்றக்கூடிய
இந்த மார்க் அடையாளங்கள் பிரிவினைக்கு எப்படி வழிகூழுகின்றன அப்படிங்கிறது பல நாளாக என்னுள் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் தான், அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், அந்த குடும்பத்தினுடைய உதாரணத்தை காண்ச்சி. இந்த குடும்பம் அப்படிங்கிறதா அந்த பர்டிகுலர் கிராமத்தில் வந்து லார்ஜ் ஸ்கேலாக இருக்குது. இந்த ஃபேமிலிங்கிறதே வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்குது. இப்போ அவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க, லப்பைக்குடிகாடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த ஹிந்து சகோதரர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய மூதாதையர்கள் உடன்பிறந்த அண்ணன் தம்பியாக கூட இருக்கக்கூடும், இப்போ யாருக்கு தெரியும். ஸோ அப்போ அவர்கள் சில காரணத்துக்காக இஸ்லாத்தை தழுவியிருப்பார்கள், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சகோதர சகோதரிகள் இல்லைன்னு ஆயிருமா. அப்போ சகோதர சகோதரிகள் இல்லை, அவர்கள் வேறு இவர்கள் வேறு என்பதை வேண்டுமென்றே பிடிவாதத்தின் காரணமாக, அவர்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் காரணமாக, இனவாதத்தின் காரணமாக, மதவெறியின் காரணமாக இந்த விஷமத்தனமான சித்தாந்தத்தை உள்ளே நுழைத்து பிரிவினையை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு சில கூட்டம் வந்து அங்கே வந்து முயற்சி பண்ணியிருக்குது. அப்போ அந்த முயற்சி வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. அந்த முயற்சி எப்படி முறியடிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த மக்கள் வந்து உறுதியாக நின்றுருக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்துக்கள் கோயில் கட்டுவதற்கு முஸ்லீம்களே நிலம் கொடுத்துள்ளார்கள் அந்த பகுதியில், அந்த ஊரில். அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஹிந்துக்களை இடம் கொடுத்துள்ளார்கள். முஸ்லீம்கள் வந்து அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடும் போது இந்து சகோதரர்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள், அழைப்பிதழ் வைப்பார்கள், அவர்களை அழைப்பார்கள். ரமதான் மாதத்தில் வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த ஊர் மக்களே சொல்கிறது, இந்துக்களும் சொல்கிறாங்க முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. ரமதான் மாதத்தில் ரமதான் மாத கஞ்சியை வந்து முஸ்லீம்களை விட அதிகமாக இந்துக்களுக்கு தான் நாம் குடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு, அவ்வளோ உரிமையாக கேட்டு வாங்குவோம் அப்படின்னு. அதே மாதிரி அழைப்புதல் வைத்து இப்போ செலிப்ரேஷன்ஸில், இந்த ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து வைபவங்களில் வந்து கலந்து கொள்வது, இதெல்லாமே தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ வந்து இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட் தி ஆர் பிரதர்ஸ், அவங்க வந்து சகோதரர்களாக அந்த பகுதிகளில் வந்து தொன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ இவர்கள் வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக விநாயகரை வந்து ஒரு பர்டிகுலர் ரூட்ல, ஒரு ரூட்டு சொல்றாங்க, இந்த ரூட்ல எடுத்துட்டு போய் கரைச்சிருவாங்க. இப்போ என்னன்னா லப்பை குடிக்காடு அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ளால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்ததா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த முஸ்லீம் ஜமாத்தார்களையும் அந்த ஹிந்துத்துவ குரூப், அதாவது மக்கள் வந்து மனு கொடுத்துருக்க மாட்டாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவங்களே சொல்கிறாங்க. ஒரு நாலு பேர் வந்திருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர், அதாவது அந்த காவல் நிலையத்துக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அழைப்பு விடுத்த இவங்க ஜமாத்தார்கள்லாம் போயிருக்கிறாங்க. அங்கே வந்து வெறும் நாலு பேர், அதில் ஒருத்தர் ஹிந்து முன்னணியை சேர்ந்தவர், ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்காரர், ஒருத்தர் வந்து இந்து மக்கள் இயக்கமாக ஏதோ சொன்னாங்க, ஒருத்தர் பிஜேபிக்காரர். இந்த மாதிரி வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ கும்பலை சேர்ந்தவர்கள். அப்போ மக்கள் பிரதிநிதியாக யாரும் வரவில்லை. இப்போ இவங்க வந்து ஒரு மூன்று நான்கு ஜமாத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பர்டிகுலர் தலைவரனுடைய கீழே 4000 குடும்பங்கள் இருக்குது, இன்னொரு தலைவரனுடைய கீழே ஜமாத் தலைவரனுடைய கீழே 5000 குடும்பங்களோ 6000 குடும்பங்களோ இருக்கின்றன. அதே மாதிரி அவர்களுக்கும் இருக்கணும் இல்லையா, அப்போ தானே அவங்க வந்து மக்கள் பிரதிநிதி. அப்போ இவங்க யாரை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து டெலிபரேட்டாக கான்ஷியஸாக வேண்டுமென்றே முழு நோக்கத்துடன் இந்த மனுவை கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் இந்த வருடம் பிள்ளையாரை விநாயகரை வந்து இந்த வழியோட தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து வேடிக்கை என்னன்னா, இப்படியெல்லாம் விஷமிகளும் புல்லுரிவுகளும் எல்லா சமூகத்திலும் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள், ஆங்காங்கே தென்படுவார்கள், துருத்துவார்கள். அப்போ காவல்துறையினுடைய வேலை என்னவென்றால் இவர்களை அடக்கி ஒடுக்கி வன்முறை ஏற்படாமலும் சமூக நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படாமலும் பார்த்துக்கொள்வதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜமாத்தாரே சொல்கிறாங்க, ஏடிஎஸ்பி பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஎஸ்பியை வந்து அவர்களை கூப்பிட்டு மிரட்டியுள்ளார், நீங்கள் ஏன் இதுக்கு வந்து சம்மதிக்கக்கூடாது, இல்லைன்னா அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்து 40,000 பேரோட அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து இந்த பாதை வழியை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இதுக்கு அனுமதிக்கலைன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி 100 பேர் அதாவது 30 பேர் இருக்கிறாங்க, அந்த 30 பேருக்கு பின்னாடி 300 பேர் இருக்கிறாங்க, அந்த 300 பேருக்கு பின்னாடி 3000 பேர் இருக்கிறாங்க, இந்த 3000 பேருக்கு பின்னாடி 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லா கையிலையும் துப்பாக்கி இருக்குது, நாங்கள் சுட்டோம்னா என்ன செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காவல்துறை, அதாவது மிரட்டல் விடுப்பவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரியே மிரட்டல் விடுக்கிறார். இப்போ எனக்கு வந்து மிரட்டல் வருதுன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்போ மிரட்டல் விடுக்கிறதுக்கு இவன் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்கிறதுக்கு சர்டன் செக்ஷன்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸில் அவன் மேலே வழக்கு பதிவு செய்யக்கூடியது தான் காவல்துறையினுடைய வேலை. காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரியே இந்த மாதிரி மிரட்டல் விடுத்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ இதை வந்து மக்களே சொல்கிறாங்க, அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களே அந்த பீஸ் மீட்டிங்கு போய் பீஸ் மீட்டிங்கில் அந்த ஏடிஎஸ்பி இப்படி பேசினதாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சொன்னது வந்து இந்த வழியாக விநாயகரை அதாவது எடுத்துக்கொண்டு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இது மக்களாக மனம் வந்து நாங்கள் இந்த நோக்கத்துக்காக எங்களுடைய வழிபாட்டு சடங்கின் ஒரு அங்கமாக இந்த, ஏன்னா வழிபாதை வந்து பொதுவான வழிபாதை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, பொதுவான வழிபாதை வழியாக யார் வேண்டுமானாலும் செல்லலாம், அதாவது கிறிஸ்டியனோ இந்துவோ முஸ்லீம், எந்த மக்களுக்கான வழிபாதை, அதில் பள்ளிவாசல் இருக்கும், சர்ச் இருக்கும், கோயில் இருக்கும், யார் வேணாலும் போகலாம். ஸோ அப்போ பொதுவான வழிபாதை வழியாக அந்த ஜமாத்தார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து மக்களும் அதான் சொல்கிறாங்க, பொதுவான வழிபாதை வழியாக எங்களுடைய சடங்கின் ஒரு அங்கமாக
இங்கு இந்த ஃபெஸ்டிவலின் ஒரு அங்கமாக சிலையை எடுத்துக்கொண்டு அமைதியான முறையில் நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக செல்வதாக இருந்தால் தாராளமாக நாங்கள் அனுமதிக்கிறோம். மாறாக கடந்த ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 10-15 வண்டியில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் வந்து கத்தி வேண்டுமென்றே வம்பிழுத்து நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் தவிர்ந்திருந்தோம், பிரச்சனை பண்ணியிருந்தால் பெரிய கலவரமாயிருக்கும், நாங்கள் தான் அதாவது ஜமாத்தினுடைய அந்த ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த எங்கள் இளைஞர்களெல்லாம் நான் தான் தடுத்தேன், அவங்க கோஷம் போட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் வந்து வரதை தெரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஹிந்துத்வா அந்த ஃபேஷிஸ்ட்டு ஹார்ட்கோர் ஹிந்துத்வா குரூப்ஸ் வந்து இந்த வழியோட வேண்டுமென்றே பாரம்பரியமாக எடுத்துக்கொண்டு செல்லும் வழியை விட இது தூரமானது. அப்போ எந்த காரணமும் இல்லை, நீ வந்து பாரம்பரியத்தையே மாற்ற வேண்டும் என்ற தேவையும் இல்லை, தேவையில்லாமல் தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி நீ தூரத்தை அதிகரிச்சுட்டு இப்படி இந்த வழியோட தான் கொண்டுட்டு போகணுன்னு எந்த அவசியம் இல்லை. அப்போ இவங்க சொல்ல வேண்டிய காரணம், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 5 பள்ளிவாசல் இருக்குது, ஸோ அந்த 5 பள்ளிவாசல்களிலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரச்சனையை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து இந்துக்களும் சொல்கிறாங்க முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. இந்துக்கள் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் வந்து பாரம்பரியமாக ஒரு பர்டிகுலர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குறோம், அதை எதுக்கு மாற்றணும், சிம்பிள் குவஸ்டின், அதை எதுக்கு மாற்றணும். சரி, அப்படியே மாற்றுறதா இருந்தாலும் மக்களாக சேர்ந்து முஸ்லீம்களோடு ஒன்று கலந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, எப்பொழுதுமே நாங்கள் ஒரு முக்கிய நிகழ்வுக்கு இருசாரா இருக்கும் பொதுவான நிகழ்வுக்கு கலந்துரையாடி தான் முடிவெடுப்போம். அப்போ முஸ்லீம்களோடு கலந்துரையாடி இந்த வழியோட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு இந்த காரணத்துக்காக, ஒரு முக்கிய காரணத்துக்காக இந்த வருடம் இந்த வழியோடு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. அப்போ எந்த காரணமும் இந்த வருஷம் இல்லை, அப்போ தேவையில்லாமல் எதுக்கு வழிபாதையை மாற்றணும், அதற்கான தேவை என்ன? அப்போ நாங்களாக முடிவு செய்யவில்லை, மக்கள் பிரதிநிதிகளும் முடிவு செய்யவில்லை, பெரும்பான்மையான மக்களினுடைய முடிவும் இல்லை, ஏதோ சிலர் வந்து வெளியிலிருந்து வந்து இங்கே ஊடுருவி அனாவசியமாக பிரச்சனை செய்ய பார்க்கிறார்கள், நல்லிணக்கத்தை கெடுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பாயிண்ட் என்னன்னா, கடைசி முஸ்லீம்களும் இந்துக்களும் இருவரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, இதுதான் வந்து நல்லிணக்கம், இருவரும் இணைந்து அவரவர் தரப்பிலிருந்து மனுவை எடுத்துக்கொண்டு கலெக்டரிடம் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று கொடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரில் அவங்க ஆட்சியர்கிட்ட அவங்க கொடுத்த மனு வந்து இந்துக்கள் தரப்பிலிருந்து இதுதான், நாங்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக பல 10 ஆண்டுகளாக இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம், அதே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம், இப்போ நாங்கள் மாற்றணும்னு கோரல, மாற்றுவதற்கான தேவையில்லை. இப்போ அங்கே ரோடு பிளாக் ஆகிட்டு இல்லைன்னா பாலம் முறிஞ்சு விழுந்துட்டு ஏதாவது சில காரணங்கள் இருக்கணும், அந்த எந்த காரணமும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த வழியோட எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி இந்துக்கள் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் வந்து இப்படி வந்து மக்களாக ஒன்றிணைந்து ஒன்று கூடி கலந்துரையாடி முடிவெடுத்தால் நாங்கள் சம்மதிக்கிறோம், அமைதியான முறையில் செல்வதாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இந்த காரணத்துக்காகத்தான், அதாவது வன்முறையை தடுக்க வேண்டும், கலவரத்தை தடுக்க வேண்டும், தேவையற்ற பிரச்சனைகளை தடுக்க வேண்டும், இரண்டாவது இது வந்து மக்கள் பிரதிநிதிகளின் கூற்றும் அல்ல, மக்கள் பிரதிநிதிகளின் முடிவும் அல்ல, இந்த வெறியர்கள் ஃபாஷிஸ்டுகள் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும், நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்து அப்படிங்கிற போர்வையில் உள்ளே நுழைந்து கொண்டு செய்யக்கூடிய விஷம வேலைகளைத்தான் நாங்கள் தடுக்கிறோம், பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்று பாதுகாப்பதற்குத்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் சொல்லி முஸ்லீம்கள் தரப்பில் வந்து மனு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, முஸ்லீம்களும் சரி இந்துக்களும் சரி அவங்க வந்து ரொம்ப டைரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒத்துக்கிடுறாங்க. ரெண்டு விஷயத்த சொன்னாங்க, ஒன்று வந்து மக்களினுடைய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் இத்தனை ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சகோதர சகோதரிகளாக ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக தோழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இருசாராரும் சொல்கிறார்கள் ஒன்று. ரெண்டாவது இந்துக்களே சொல்கிறாங்க இதை தேவையில்லாமல் செய்பவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் செய்கிறாங்க, யார் இந்துக்களே சொல்கிறாங்க, மக்களே சொல்கிறாங்க. அப்போ இந்து மக்கள் வந்து மக்களாக இருக்கின்றனர், சகோதரர்களாக இருக்கின்றனர், அப்பாவிகளாக இருக்கின்றனர், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் இயல்பாக போயிட்டுருக்குது. ஒரு கடைக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய கடையில் வியாபாரமே முஸ்லீம்களை வச்சு தான், தோழர்களாகவும் சகோதரர்களாகவும் இருக்கிறோம். இன்னொரு டெய்லர் சொல்கிறாரு, அவரும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ரம்ஜானுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு போயிடுவோம், அதே மாதிரி அவங்க வந்து தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, பிரியாணி தருவாங்க, மீன்ஸ் இனிப்புகள் பரிமாறுவோம், இன்விடேஷன்ஸ் கொடுப்போம், எங்கள் வீட்டுக்கு வந்தாலே அம்மா அப்பா மாமான் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவங்க என்ன பிளான் அப்படின்னா, குஜராத் உத்தரப்பிரதேஷ் மாதிரி இங்கே வந்து ஓட்டுகளை அறுவடை செய்வதற்கு மதத்தையும் இவர்களுடைய ஃபாஷிச சித்தாந்தத்தையும் இந்த மாதிரி வன்முறை சித்தாந்தத்தையும் வந்து கருவியாக பயன்படுத்தி இங்கே ஓட்டை அறுவடை செய்யலாம். எப்படி பார்த்தாலும் இந்த வழியோட கொண்டுட்டு செல்வதை வந்து முஸ்லீம்கள் தடுத்தா பாருங்க, முஸ்லீம்கள் தடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணணும், அப்படி கொண்டுட்டு போய் இவர்களே வந்து வன்முறை செய்தால் அதற்கு முஸ்லீம்கள் தரப்பு வந்து எதிர்வினையாற்றினால் பாருங்க, முஸ்லீம்கள் எதிர்வினையாற்றினாங்க. ஐதர்வைஸ் அவங்களே ஏதோ ஒரு வகையில் வந்து வன்முறை உண்டு பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஸோ அதை வந்து முஸ்லீம்களும் இந்துக்களும் முறியடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஊரில் லப்பை குடிகாடு அப்படிங்கிற பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள
அந்த ஊரில் வந்து அந்த சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் பறைசாற்றியுள்ளார்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும். மூன்றாவது, காவல்துறையை வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையின் எல்லாரும் கிடையாது, பர்டிகுலராக அந்த ஏடிஎஸ்பியை மட்டும்தான் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க முக்கியமாக அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டவங்க. இவர் இந்த மாதிரி காவல்துறையில் ஊடுருவி உள்ள ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிப்பவர்களை இனங்கண்டு களையெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நல்லிணக்கத்துக்கு உதவாது, சகோதரத்துவத்துக்கு உதவாது, அமைதிக்கும் அதாவது சட்டம் ஒழுங்குக்கும் சமூக அமைதிக்கும் இது வந்து உதவாது, மாறாக இது வன்முறைக்குத்தான் வழிவகுக்கும், மாறாக இது நல்லிணக்கத்தை குலைப்பதற்குத்தான் வழிவகுக்கும். ஏன்னா அவர் பிஜேபிக்காரர் மாதிரியே பேசுகிறாரு ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு நீ வந்து பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்குது, பொட்டன்ஷியலாக இது வந்து வயலன்ஸுக்கு வந்து வழிவகுக்குது, இது சரியான ஒரு நடவடிக்கை கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டுனா அதை தடுக்கிறது தான் காவல்துறையினுடைய வேலை. இன்னொரு போலீஸ் ஒரு லேடி சொன்னாங்க, அந்த லேடியும் இருந்தாங்க, அவங்க வந்து நியாயமான முறையில் கரெக்டாக பேசுனாங்க, நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இப்படி போகக்கூடாது, இங்கே ட்ரெடிஷ்னலாக இந்த வழியிலே போங்க, ஏன்னா அது தேவையற்ற ஒரு வன்முறைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இவர் வந்து இடையில புகுந்து வந்து இப்படி சொல்கிறாரு, கிட்டத்தட்ட பிஜேபி மவுத் பீஸ் மாதிரியே பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் மவுத் பீஸ் மாதிரியே மிரட்டுறாரு, பேசுகிறதே தாண்டி மிர. ஸோ அப்போ மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுடைய மத அடையாளங்கள் வந்து சகோதரத்துவத்தை வந்து எந்த வகையிலையும் சகோதரத்துவத்துக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, அதில் விரிசல் ஏற்படுத்தவில்லை, நல்லிணக்கத்துக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, அனைவரும் சுமூகமாக சகோதர சகோதரிகளாகத்தான் பழகி கொண்டிருக்கின்றனர். அவரவர் மதத்தை பின்பற்றுவதும் இன் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதும் அந்த மார்க்கத்தை பரப்புவதும் பிரச்சாரம் செய்வதும் அதன்படி நடப்பதும் அவரவருடைய உரிமை. இந்த உரிமையை நிலைநாட்டுவதன் மூலம் யாருக்கு மத்தியிலும் பிணக்கோ பிரிவோ மக்களுக்கு மத்தியில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலோ பிணக்கோ பிரிவோ பிரிவினையோ விரிசலோ ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த மாதிரியான சில சக்திகள் உள்ளே நுழைந்து விஷம விதைகளை விதைத்து காழ்ப்புணர்ச்சியையும் குரோதத்தையும் விரோதத்தையும் பரப்புவதனுடைய விளைவாகத்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆக இதில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்முறை தடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் சீர்குலைக்க நினைத்தவர்கள் வந்து இதில் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய திட்டங்கள் முறியடிக்கப்பட்டிருக்குது, அவங்க வந்து தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது தமிழகத்தில் வந்து மக்கள் நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க, இன்னுமே அந்த சகோதரத்துவ வாஞ்சையை வந்து பறைசாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவரையில் மிகப்பெரிய சந்தோஷம். இது அனைத்து மாவட்டங்களிலும் இது தொடர வேண்டும். ஃபாஷிச மத வெறியர்களை, ஃபாஷிச சித்தாந்தவாதிகளை நல்லிணக்கத்தை குலைப்பதற்கும் வன்முறையை தூண்டிவிடுவதற்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கும் விரிசல்களை ஏற்படுத்துவதற்கும் முயன்று கொண்டிருக்கும் இந்த ஃபாஷிச இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் வெறியர்களை, பாஜக வெறியர்களை வந்து இங்கே வளர விடக்கூடாது, முறியடிக்க வேண்டும். ஏனென்றால் விஷச் செடி வளர்ந்து அந்த செடியை நல்ல செடி ஆரோக்கியமான செடி என்று ஆடு தின்றுவிட்டால் அந்த ஆட்டுக்கு தான் ஆபத்து, அந்த ஆட்டினுடைய உயிருக்கு ஆபத்து. ஸோ அந்த மாதிரி தான் இவர்கள் வந்து ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருந்து கொண்டு இந்த மாதிரி கபட வேலைகளையும் திரைமறைவு விஷம வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களாகிய நாம் சகோதரத்துவத்தோடு இருந்து முறியடிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நான் சம்மில், நன்றி.